ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ஸோ நான் எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராவல் விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான், என் பையன், என்னோடய சிஸ்டர் மூணு பேர் தான் போகிறோம். என் பையன் பாருங்கள், ஒரு தனி சீட்டில் ஜாலியாக சொகுசாக படுத்துக்கிட்டு ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கான். அவனுக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, மார்னிங் ஒரு 6:00 இருக்கும். நாங்கள் போகணும்னு நினச்ச இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஊர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஜன்னல் வழியாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வயல்வெளிகள், மரங்கள், ஃபுல்லாக வந்து பச்சை பசேல்னு இருக்கும். நல்ல நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இவ்வளோ நாள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸ், ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். என்னென்ன இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், என்ன வேலையாக வந்திருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னடா எல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹோம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கி. கட்டி கொடுத்தது தான் வந்து கோயம்புத்தூர். அங்கேருந்து தான் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு மாதம் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வந்து ரெகுலர் விளாக்ஸ் வந்து இங்கேருந்து தான் கொடுக்கலான்ருக்கேன். அண்ட் வந்து என்னோடய வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக வாக்கிங் சேலஞ்ச் பண்ணலான்ட்ருக்கேன். 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து எனக்கு வாக்கிங் போகிற அளவுக்கு இட வசதி இல்லை அப்படின்றனால வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஸ்கிப்பிங் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா மோஸ்ட்டாக வெளியே வந்து கொள்ளையிலே நான் வந்து நடமாடிட்டு இருப்பேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் தான். ஸோ நிறை மாதமாக இருக்கும்போது வாக்கிங் போயிட்டே இருப்பேன், வெளியே சும்மா நடந்துகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டை விட எனக்கு முன்னாடியே என் பையன் பிறந்துட்டான். நடந்து நடந்து எனக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆயிடுச்சு, நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாக்கிங் சேலஞ்சு தான் பண்ணலான்ட்ருக்கேன். ரெகுலராக விளாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் வந்து கம்மியான ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வீடியோவில் வந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பார்க்குறக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோடய ஸ்லாங் வேறு மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஊருக்கு வந்தால் அப்படியே ஊர் பாசம் எனக்கு ஒட்டிக்கும். அண்ட் வந்து என்னோடய ஸ்கின் வந்து மோஸ்ட்டாக மேக்கப் இல்லாமல் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கூட நேச்சுரல் லைட்டிங்கில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் லைட்டிங் எந்த ஒரு ரிங் லைட் எதுவுமே எக்ஸ்ட்ரா லைட்டிங் நான் வந்து எடுத்துகிட்டு வரல, சும்மா வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படியே ரெகுலர் விளாக்ஸ் எடுத்து அப்படி அப்படியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக்ரவுண்டில் காக்கா கத்துறது, குருவி கத்துறது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோட்டு ஓரத்துலேயே எங்கள் வீடு இருக்குது அப்படின்றனால கார் சவுண்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. கடிச்சிருமா? அம்மா கடிச்சிருந்தா? நித்தினுக்கு இங்கே வந்ததும் ரொம்ப ஜாலியாகிடுவான். ஏன்னா அங்கே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸை பார்த்ததும் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி விளையாடுவான். வீட்டில் இருக்கக்கூடிய நாய் கோழி எல்லாத்தையும் விரட்டி விளையாடுவான். ஆடு, காக்கா, குருவி, ஸோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் வந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எங்கள் அம்மாவே, என் தங்கச்சியும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு மட்டும் அதிகாரம் மட்டும் பண்ணுவேன். எனக்கு சாப்பாடு கூட போட்டு தரணும்னு எதிர்பார்ப்பேன். சாப்பிட்டு தட்டு கழுவ மாட்டேன், ரொம்ப செல்லமாக வந்து இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருப்பேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா. எங்கள் அம்மா பாருங்கள், தென்னை மரத்து மாட்டேன் இழுத்து போட்டுருக்காங்க. ஸோ இவங்க தான் எங்கள் அம்மா. அண்ட் வந்து ஊருக்கு வரேன் அப்படின்றனால காலில் மெட்டி, காலுக்கு நெயில் பாலிஷ், புது கொலுசு இதெல்லாம் போட்டு வந்திருக்கேன். அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கொலுசு நல்லாயிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்டி வந்து நிறைய வாங்கியிருக்கேன், உங்களுக்கு ஹால் வேணுமா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஹால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவங்க வந்து எங்கள் தாத்தா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்னை மரத்துலேருந்து விழுற தேங்காவெல்லாம் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு பதியும் போடுவாங்க. ஸோ அதிலேருந்து முளைக்கக்கூடிய தென்னங்குருத்து அதெல்லாம் எடுத்து தனியாக எங்கெங்கே எங்களுக்கு தென்னை மரம் வேணுமோ அங்கே வந்து முளைக்க வைப்பாங்க. ஸோ அதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்திருந்தேன் அன்றைக்கி. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முளைக்க போட்ட இடத்துலேருந்து அந்த குருத்தோடு சேர்த்து கொஞ்சம் மண்ணும் சேர்த்து எடுப்பாங்க. அதை வந்து பிறந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருத்தோடு சேர்த்து அந்த மண்ணும் எடுத்துகிட்டு வந்து எங்கே முளைக்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நல்லா வெட்டிட்டு, ஸோ அந்த மண் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தென்னை மரத்தில் முளைச்சிருக்குல்ல அந்த குருத்து அதையும் வச்சு நல்லா மூடி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வளர்க்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வீட்டை சுற்றி நிறைய தென்னை மரங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். தாத்தாக்கப்புறம் இப்போ வந்து அப்பா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா ஒரு தென்னை மரத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி எங்கள் தாத்தா வச்சுட்டு போன தென்னை மரங்கள், எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். ஸோ நம்ம காலத்துலேயும் இதே மாதிரி தென்னை மரங்கள் இதெல்லாம் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு அது வந்து இருக்கும். ஸோ இதை வந்து இந்த காலத்து தலைமுறைகள் வந்து யாரும் பெருசாக யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் வந்து இதே மாதிரி முளைக்க வைக்கிறதுக்கு தான் பதியம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இட்லியை வச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் வில்லேஜ் ஸ்டைலில் வந்து ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மண் சட்டியில், முருங்கைக்காய்லாம் போட்டு. இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ள மரத்துலேருந்தே யூஸ் பண்ணின முருங்கைக்காய் தான். அண்ட் தேங்காய் சட்னி, இதுவும் வந்து தென்னை மரத்துலேருந்து விழுந்த தேங்காயில் வச்ச சட்னி தான். அண்ட் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு சாரீ தான் கட்டியிருந்தேன், சாரியும் கொஞ்சம் ஜுவல்லும் போட்டிருந்தேன். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்காக தான் நான் வந்து மெயினாக ஊர்லேருந்து கிளம்பி இந்த டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு வந்தது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் காளிக்கு சொந்த பந்தங்கள்லாம் கூடி கெடா கோழியெல்லாம் வெட்டி சாமி கும்பிட்டு ஒன்றா எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஊர் மக்களுக்கும் கொடுத்துட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பூசை நடக்கும். ஸோ அதுதான் வந்து கிளம்பி நான் போயிட்டுருக்கேன். எங்கள் தாத்தா பாருங்கள் எங்கள் வீட்டு சார்பாக வந்து ஒரு கோழியும் ஒரு சேவலும் வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஸோ இதுவும் வந்து கோயிலுக்கு வந்து வெட்டிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான், சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆயாச்சு, எங்கள் அம்மா ரெடி ஆயாச்சு, நிதின் ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடா வெட்டு பூசைக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும் சாமிக்குன்னு வந்து கெடா வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, உயிரை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் நான் எனக்கு வந்து அது வந்து தப்பாக தெரியல. ஏன்னா வந்து இது வந்து வருஷா வருஷம் அப்படியே வந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா ஊர் மக்கள் சொந்த பந்தம் எல்லோரும் கூடி, ஸோ வந்து அந்த இந்த விஷயத்துலையாவது ஒன்று கூடி ஒரு விஷயம் பண்ணி எல்லோரும் ஒற்றுமையை வந்து காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் வந்து கெடா வெட்டுறது கோழி வெட்டுறது தப்பு அப்படின்னா சிக்கன் மட்டன் ஸ்டாலெல்லாம் வந்து எது வெட்டுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ எல்லாமே வந்து சமைச்சு சாப்பிட்றது கொன்னாப்பாவும் தின்னா போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து எதிரான கருத்து எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. கோயிலில் வந்து கெடா வெட்டுறது, சொந்த பந்தங்கள் கூடி ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு ஊர் மக்களுக்கும் கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போனதும் சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கெடா வெட்டுறது கோழி வெட்டுறது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கேயே சமைச்சு, சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அங்கேயே கோயில் பக்கத்துலேயே வந்து இறக்கிடுவாங்க. ஸோ எல்லாம் அங்கேயே வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து ஒரு 2-3 மணி நேரம் ப்ராசஸ்ஸு. ஸோ காலையில் நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கெடா வெட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் போய்க்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே தான் இருந்தாங்க, கோயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து தம்பியை வச்சுக்கிட்டு என்னால் அங்கே வெயிட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து சமையல் நடந்துட்டு இருந்தது. அண்ட் வந்து கோழி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து எனக்கு சித்தி, சித்தப்பா, அத்தை, அப்புறம் அப்பத்தா, ஸோ இந்த மாதிரி முறை தான் வேணும். அப்பாவுக்கு வந்து அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருமே. எங்கள் தாத்தாவோட கூட பிறந்த தாத்தா நான் 3 பேர், மொத்தம் 4 தாத்தாங்க. ஸோ அவங்க வம்சாவளிக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு சொந்தந்தான். எல்லாருமே சித்திங்க தான் மோஸ்ட்டாக வரும். சித்தி அத்தை எல்லாருமே தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சித்தப்பா பசங்க தான், எல்லோரும் தம்பிங்க தான். நிறைய தம்பி தங்கச்சிகள்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லோரையும் வந்து இந்த மாதிரி எப்போயா தான் வந்து பார்ப்பேன். மோஸ்ட்டாக நான் வந்து ஹாஸ்டல்லே இருந்து வளர்ந்தனால எனக்கு வந்து நிறைய பேரை வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி எப்போயாவது வந்து பார்த்தா தான் உண்டு. ஸோ பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். திடீர்னு போய் பாசமாக பேசுகிறதுக்கும் எனக்கு வராது. பட் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. தம்பிங்கெல்லாம் வந்து என் கூட அவ்வளோ பாசமாக பேசுனாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலுக்கு தான் போகிறோம். சாப்பிட்றதுக்கு வேண்டி போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பாடு ரெடியாக இருந்தது. பட் வந்து செம மழை அப்படின்றனால வந்து சாப்பாடுலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடும். நைட்டுக்கு தான் வந்து எங்களுக்கு குழம்பு கிடச்சிது. ஸோ நைட்டு சாப்பாடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. செம மழை, செமையாக நனைஞ்சாச்சு. யாருமே வந்து சாப்பிட முடியல. சரியான மழை, மழையிலே வந்து நனைஞ்சிக்கிட்டே சாப்பாடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஸோ இதுக்கு இதோட நான் வந்து விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக நான் நனைஞ்சிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது. அண்ட் வந்து அடுத்தடுத்து விலாக்ஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான விலாக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேக்கப், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து நடுவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் போட்டு பாருங்கள் சாமி கும்பிட்டது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.